வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இரண்டு நாளாக எந்த காணொளிகளையும் நான் வெளியிடவில்லை. அதற்கான காரணம் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த மரணம் மனதிற்குள் ஏற்படுத்தியிருந்த ஒரு பெரிய ரணம். நண்பர்கள் ஒரு சிலர் வாருங்கள், கள்ளக்குறிச்சி வரை சென்றுவிட்டு வரலாம் என்று அழைத்தார்கள். ஆனால் அதற்கு மனது ஒப்பவில்லை. ஆயினும் வற்புறுத்தல் காரணமாக நானும் நண்பர்கள் சிலரும் கள்ளக்குறிச்சிக்கு போகின்ற வழியிலே சங்கராபுரம் என்கின்ற ஒரு இடத்திலே நாங்கள் அங்கு இருந்து சில நண்பர்களிடம் இந்த கள்ளச்சாராய விவகாரங்களை குறித்தல செய்திகளை கேட்டுக்கொண்டோம். அது உண்மையிலே மனதிற்குள் ரணம் ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இருந்தது. அதை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது அது ஒரு பெரிய அரசியலை மையப்படுத்திய ஒரு பேச்சாக மாறிவிடும். ஆயினும் இழந்த அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாம் உண்மையிலே மனரீதியாக அவர்களுக்கு நாம் உதவ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அறிந்து அந்த மக்கள் தவறு செய்தார்களா அல்லது அறியாமல் தவறு செய்தார்களா என்கின்ற விடயம் நமக்கு தெரியாது. எதுவாயினும் அவருடைய உயிர் இழப்பு என்பது ஒரு ஏற்புடைய செயலாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுபோல இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனையை மையப்படுத்தி தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய இருவர் மோதிக்கொண்ட ஒரு விடயம் கூட மனதிற்குள் பெரிய வருத்தமாக இருந்தது. நாம் தமிழர் இயக்கத்தில் மிகப்பெரிய பேச்சாளராக இருக்கக்கூடியவர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய தொலை, அதாவது தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வலையொலியில் சமூகம் சார்ந்த பல விடயங்களை குறித்து பேசுவதும், அதுபோன்று அவர் தான் சார்ந்து பல கருத்துக்களை எடுத்து வைப்பதும் வாடிக்கை. அவருடைய கருத்துக்களுக்கென்று அந்த நாம் தமிழர் இயக்கத்தில் ஒரு பெருவாரியான இளைஞர்கள் அவருடைய அந்த வலையொலியில் அவர் வெளியிடக்கூடிய அந்த காணொலிகளை அவர்கள் பெருவாரியாக ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இவர் மீது கடுமையான எதிர் விமர்சனங்கள் கூட பலரால் வைக்கப்பட்டது உண்டு. அதை குறித்து நாம் இப்பொழுது பேசுவது நாகரிகம் இருக்காது. ஆனால் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது உண்டு. ஒரு கட்டத்தில் நாம் தமிழர் இயக்கத்தை கூட இவர் கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி கூட பரவலாகவே பேசப்பட்டது உண்டு. ஆனால் அந்த சலசலப்புகள் அதன் பின்பு அடங்கி போய்விட்டது. ஆனால் தற்பொழுது இவர் மீது ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. தாக்குதலை நடத்தியவர் முகில் என்கின்ற ஒரு தமிழ் உணர்வாளர் என்பதுதான் வருத்தமான பதிவு. முகில் அவர்கள் வீரப்பன் அவர்களுடைய அந்த பயணத்தோடு அவர் தொடர்பில் இருந்தவர் என்கின்ற கருத்தும், அதுபோல விடுதலை புலி இயக்கம் அது சார்ந்த அந்த இயக்கம் சார்ந்த பணிகளில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்ட ஒரு நபர் என்றும், இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற பின்னால் சுமார் 65 முறை தமிழ் மக்களுக்கான மருத்துவம் உடைகள் போன்றவற்றை அனுப்பி கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்ததில் முகிலுக்கு முக்கிய பங்குண்டு என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த முகில் எதற்காக சாட்டை துரைமுருகனை தாக்க முற்பட்டார், அதன் பின்னணி என்ன என்கின்ற விடயங்களை ஆராய்கின்ற பொழுது, தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு விடயமும், மக்கள் ஒரு 40-50 உயிர்களை இழந்திருக்கக்கூடிய இடத்திலே இருவருக்குள் மோதல் ஏற்பட்ட விடயமும் மனதிற்குள் சற்று வருத்தத்தையும் வலியையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. முகில் அவர்களை பொறுத்த மட்டில் அவர் குறிப்பிடுகின்ற கருத்து என்னவென்றால், முத்துக்குமார் என்கின்றவர் அந்த தமிழ் தேசியவாதிதான் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர். ஆனால் அவர் ஒரு சூழலில் மரணத்தை தழுவி விடுகின்றார். அவருடைய மகளை சாட்டை துரைமுருகன் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார். அதன் பின்பு சாட்டை துரைமுருகன் அந்த முத்துக்குமார் அவர்களுடைய கல்லறையை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட்டு அவருடைய நினைவிடமே இல்லாத செய்துவிட்டு அந்த இடத்தை தன்னுடைய பணம் சேர்க்கக்கூடிய ஒரு விடயத்திற்கு அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டை முகில் அவர்கள் சாட்டை துரைமுருகன் மீது வைக்கின்றார். இதை ராக்கஸ் என்கின்ற வலையொலியில் அவர் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். எனவே சாட்டை துரைமுருகன் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது கள்ளக்குறிச்சியில் அந்த ராக்கஸ் வலையொலி என்கின்ற அந்த வலையொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழரை சாட்டை துரைமுருகன் அவர்கள் தாக்கியதாக செய்தி. எனவே தாக்குதலுக்குள் உள்ளான அந்த ராக்கஸ் வலையொலியின் அந்த தோழர் உடனடியாக ஓடோடி சென்று முகில் அவர்களிடம், இப்படி சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்னை தாக்கிவிட்டார் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார்.
உடனடியாக அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில் தன்னுடைய செயல்பாடுகளை கையில் எடுத்து மக்களோடு மக்களாக பயணித்துக் கொண்டிருந்த முகில் அவர்கள், சாட்டை துரைமுருகன் எப்படி தன்னுடைய ஒரு நண்பர் ஒருவரை தாக்க முடியும் என்று சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்த மகிழுந்திலிருந்து அவர் இறங்குகின்ற பொழுது அவரை முகில் அவர்கள் தாக்கினார் என்கின்றது செய்தி. அதை முகில் அவர்கள் ஒரு வலையொலியில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் சாட்டை துரைமுருகன் அவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் குறிப்பிடுகின்றது என்னவென்றால், முகில் அவர்கள் குடித்துவிட்டு இது போன்ற ஒரு நிகழ்வை கையில் எடுத்து விட்டார், அதன் காரணமாகத்தான் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். ஆனால் அங்கு முகிலுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்களை இறங்காமல் அதே காரிலே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று அனுப்பியதாகவும் செய்திகள் வருகின்றன. இவைகள் இப்பொழுது ஊடகங்களில் பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சாட்டை துரைமுருகன் தாக்கப்பட்டார் என்கின்ற கருத்தும், தாக்கியவர் ஒரு தமிழ் சித்தாந்தத்தை மையப்படுத்தியவர் என்கின்ற கருத்தும் பரபரப்பாக பேசப்படுகின்றது. ஆனால் இங்கு தமிழ் தேசியத்தை உண்மையாக நேசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், தமிழ் தேசியம் வளர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதனை வேதனையோடு பார்க்கிறார்கள். எப்படி வேதனையோடு பார்க்கிறார்கள் என்றால், சுமார் பல காலங்களாக தமிழர்கள் ஒன்றுபட்டு வாழாத காரணத்தினால்தான் தமிழகத்தில் தமிழர்களால் ஒரு ஆட்சிபீடத்தை அமைக்க முடியவில்லை. அதற்கான முயற்சிகள் அவர்கள் பல கட்டங்களில் எடுத்தும் ஒவ்வொரு கட்டங்களிலும் அவர்கள் பிரிந்து போகிறார்கள். மாப்பு சிவஞானம் அவர்கள் காலத்தில் இருந்து தொடர்ச்சியாகவே தமிழர்கள் தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு களம் அமைக்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் பயணிக்க ஆரம்பித்தால் கூட அவர்கள் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அவர்கள் பல இடங்களில் சறுக்கலை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுதுதான் இப்பொழுது தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய கருத்துகள் சமூகத்தில் ஒரு பரவலாக பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு இவர் காரணம் அவர் காரணம் என்கின்ற விடயங்களை சற்று தள்ளி வைத்துவிட்டு, 2009 ஈழத்தில் இனப்படுகொலை நடந்த பின்பு தமிழகத்தில் தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது, அதற்கு காரணம் அந்த தொப்புள் கொடி உறவுகளை காப்பாற்றுவதற்கான ஒரு களம் கையில் இருந்தும் அதை கோட்டை விட்டவர்கள் தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தினால் அந்த குற்ற உணர்ச்சி தமிழர்களை இன்று வரை தமிழ் தேசியத்தை இனியாவது கையில் எடுப்போம் என்கின்ற கணக்கீட்டில் அவர்களை பயணிக்க வைத்திருக்கிறது. இதுதான் தமிழ் தேசியம் இன்று பேசுபடு பொருளாக மாறுவதற்கான களம். ஆனால் இன்று தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்கள் இருவேறு களங்களாக பிரிந்து நின்று தாக்குதலை புரிகின்ற அந்த விடயம், அது ரசனைக்கு உரியதா அல்லது ஏற்புடையதா அல்லது தமிழர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்கின்ற பொழுது உண்மையிலே வேதனைதான் மனதிற்குள் வந்து ஆட்கொள்கின்றது. சாட்டை துரைமுருகன் அவர்கள் தவறு செய்தார் தவறு செய்யவில்லை என்கின்ற களங்கள் வேறு, முகில் அவர்கள் தவறு செய்தார் தவறு செய்யவில்லை என்கின்ற களங்கள் வேறு. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 50-60 உயிர்கள் இழந்திருக்கக்கூடிய பூமியில் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்கள் அந்த தமிழர்களுக்காக களத்தில் நின்று ஒற்றுமையாக போராட வேண்டியதுதான் இயல்பு. ஆனால் அங்கு இருவர் மோதிக்கொண்ட விடயம் இன்று பத்திரிகைகளுக்கு தீனியாகி போய்விட்டது என்பதுதான் வருத்தமான பதிவு. இருவருமே மனவிட்டு பேசுங்கள். இந்த உலகத்தில் மனவிட்டு பேசி நாம் வெற்றி பெற முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இவர் பெரியவர் அவர் பெரியவர் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இருவருமே மனவிட்டு பேசுங்கள், உங்களுடைய ஒற்றுமையை தமிழ் சமூகம் எதிர்பார்க்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் என்பார்.